அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் மூன்றாவது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் மீதமிருக்கின்ற நோன்புகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த நோன்பை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு முழுமையாக தந்தரல் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பு என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஆகுமாக்கப்பட்ட உணவுகளையும் பானங்களையும் மனைவியோடு உறவு கொள்வதையும் நிறுத்துவதோடு ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்வதற்கு பெயர்தான் நோன்பு பகல் ஆரம்பித்ததிலிருந்து இரவு வருகின்ற வரையிலும் இந்த கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் அவசியம் நோன்பினுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும் அல்லாஹு ரபுல்லமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹொலிவசல்லம் அவர்களும் ஒரு சிலருக்கு நோன்பு நோர்க்க வேண்டாம் தற்காலிகமாக நோன்பை விடலாம் அல்லது நிரந்தரமாக அவர்களை நோன் அவர்கள் நோன்பை விட்டு விடலாம் என்று ஒரு சிலருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் நோன்புடைய காலகட்டங்களில் திடீரென்று சுகவீனம் ஏற்பட்டால் மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் குழந்தைகளுக்கு அமுது கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இது போன்ற நபர்கள் நோன்பை விட்டு விடலாம் தல்லாத வயதுடையவர்கள் அவர்களால் நோன்பு நொறுக்கவும் முடியாது கலாச்செய்யவும் செய்யவும் முடியாது அவர்கள் நோன்பு நோறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நிரந்தரமாக அனுமதியை பெற்றோரும் தற்காலிக அனுமதியை பெற்றோரும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் நமக்கு தான் நோன்போய் விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே நாம் பகல் நேரத்தில் பொதுவான ஒரு இடத்தில் வைத்துக்கொண்டு டீ சாப்பிடலாம் கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிடலாம் உணவு சாப்பிடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு தமலானுடைய பகல் நேரங்களில் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் அவர்கள் டீ குடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஒரு சில முஸ்லீம்கள் மற்ற பானங்களை அருதக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் சில ஆண்கள் நமக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று நினைத்து கொண்டு சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது புகைப்பிடித்து கொண்டே செல்வதையும் காணுகின்றோம் இதுவெல்லாம் தவறான ஒரு காரியம் சகோதர சமுதாயத்தவர்கள் கூட ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால் பகல் நேரங்களிலே முஸ்லீம்களுக்கு முன்போ பொது இடங்களிலோ இதுபோன்று டீ குடிப்பதையும் மற்ற பானங்களை அருந்துவதையும் உணவு சாப்பிடுவதையும் தவிர்த்து கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் நோன்பு வச்சுருப்பாங்க பாய்மாரெலாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க அவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி சாப்பிட முடியும் குடிக்க முடியும் அவர்களை மறைந்து மறைந்து செய்ய செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கின்றோம் ஆனால் ஒரு சில முஸ்லீம்கள் இஸ்லாத்தை புரியாத முஸ்லீம்கள் ஜவுளி கடைகளுக்கு ஜவுளி எடுப்பதற்காக செல்வதற்காக நோன்பை விடக்கூடிய பெண்களை நாம் பார்க்கின்றோம் பிரயாணம் என்று சொன்னால் அதற்கென்று சில குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் இருக்கிறது பேட்டை டவுனுக்கு போகிறதுக்கு டவுன் வந்து பேட்டைக்கு வர்றதுக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் ஜவுளி எடுப்பதற்காக வேண்டி நோன்பை விட்டுவிட்டு ஜவுளி கடைகளிலே அமர்ந்து கொண்டு மதிய உணவை அறந்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பாதிக்கின்றோம் ஜவுளி எடுப்பதற்காக செல்லக்கூடிய பெண்கள் நோன்பை விடக்கூடிய பெண்கள் அல்லது மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் நோன்பை விட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் கூட ஜவுளி கடைகளை அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதோ உணவகங்களுக்கு சென்று சாப்பிடுவதோ அல்லது தெருக்களில் நின்று கொண்டு சாப்பிடுவதோ குடிப்பதோ தயவு செய்து அந்த கண்ணியத்தை நாம் குலைப்பது கூட சீர்குலைப்பது கூட ஜவுளி எடுக்க செல்லக்கூடிய பெண்கள் மாலை நேரங்களில் செல்லலாம் அதுவும் போனாங்கன்னா நோன்பு திறக்க மாட்டாங்க நோன்பு வைத்த பெண்கள் இரவு வணக்கங்கள் செய்ய முடியாமல் போய்விடும் எவ்வளவு சீரழிவுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படியே ஜவுளி எடுப்பதற்கு சென்றாலும் கூட சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் அல்லது ரமலானுக்கு முன்பே அந்த காரியங்களை நாம் முடித்து விட வேண்டும் ரமலான் என்பது நன்மைகளை செய்வதற்கு மாத்திரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதம் ரமலானில் பகல் நேரமாக இருக்கட்டும் இரவு நேரமாக இருக்கட்டும் எல்லா நேரங்களிலும் நல்லறங்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மற்ற மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற கூலியை விட ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு பன்மடங்கு கூலியை தருவான் என்பதாக நபிசல்லாஹ் அலிவசல்லம் கூறியிருக்கின்றார்கள் எனவே ரமலானில் நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்கள் கூட வயதான ஆண்களோ பெண்களோ தயவு செய்து தெருக்களில் நின்று கொண்டு ரமலான் காலத்தில் பகல் நேரத்தில் நோன்பாளிகள் எவைகளை சாப்பிட மாட்டார்களோ எவைகளை குடிக்க மாட்டார்களோ அவைகளை அவர்களும் குடிக்காமல் நோன்புக்கு அவர்கள் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷான மீதம் இருக்கின்ற நாட்களையும் நல்லவிதமாக பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته